வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ப்ளம்பிங் ஒர்க்கு வால்வை செட் பண்ணி டேங்க்கு செட் பண்ணின்னு இருக்கோம். டேங்க்கு பண்ணி பைப்லைன் போட்டோம் சார். சேகர் எல்லாமே வந்து கேட் வால்வு மாதிரி ரெடி பண்ணுறோம் அதுக்கெலாம். ஸோ வால்வெல்லாம் ரேட் அதிகம். ஸோ அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு 5 பைப் வருது, இந்த பக்கம் ஒரு 5 பைப் வருது. ஸோ பைப்புங்க அது இந்த பக்கம் ஒரு பைப் லைனுக்கு போட்டிருக்கோம். இது ஒரு 3 பைப் லைனு. இந்த பைப் லைன் போட்டு கனெக்டிங் ஆல்வ போட்டாச்சு. ஸோ இந்த பைப் லைனில் கனெக்ட் பண்ணி அவுட் ஃபுட் போகிற மாதிரி கொடுத்தாச்சு. இந்த பக்கம் எல்லாம் பைப் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டாச்சு. இந்த பைப் லைன்லாம் வந்து எவ்வளோ டிசைன் பாருங்கள். இதில் ஆப்செட்டு செட்டிங் பண்ணி இவ்வளோ பைப் லைன் செட்டிங் பண்ணி லைன் எடுத்துன்னு வரோம். 2 மோட்டர் தண்ணி இந்த பக்கம் வருது, 3 வீட்டுக்கு இந்த பக்கம் பைப் லைன் போகுது. சுவிட்ச் பாக்ஸ்லாம் அந்த பழைய மாடல் சுவிட்ச் பாக்ஸ் தான் போட்டுருக்கோம். ஸோ பழைய சுவிட்சு தான், ஹேங்கர் சுவிட்சு. சுவிட்ச் பாக்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சுவிட்சை மாட்டுறது வச்சோம். கனெக்ஷன் இது வந்து 15 ஆம் சுவிட்சு. மேலே வந்து சாக்கெட்டு. இதில் சரி விடுங்க, வயர் இடைஞ்சலா இருக்கும். எம்சிபி உள்ள போய் வரை தடுக்கோன்றீங்களா? ஒரு சைட்ல தள்ளி விடணும்.